الله 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 عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا، وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضينا إلى بني إسرائيل في الكتاب لتفسدن في الأرض مرتين ولتعلن علوا كبيرا، فإذا جاء وعد أولاهما بعثنا عليكم عبادا لنا أولي بأس شديد، فجاسوا خلال الديار وكان وعدا مفعولا. صدق الله مولانا العظيم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகமே ஒரு போர்க்களமாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு குழப்பங்கள், நாளுக்கு நாள் பல்வேறு பிரச்சனைகள், இதுதான் இன்றைய உலகமாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒரு காலத்திலே நாம் வாழுகிறோமா என்கிற அளவுக்கு நிலைமைகள் மோசமானதாக இருக்கிறது. சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஒரு முஸ்லீம் ஒரு மன்னரையை ஒரு கபரை கடந்து செல்கிற போது நானும் இந்த கபருக்குள் சென்றிருக்க கூடாதா என்று நினைப்பார். ஏனென்றால் இந்த பூமியின் மேற்பரப்பில் நடக்கிற குழப்பங்கள், மனிதநேயமற்ற காட்சிகள், மிருகத்தனமான செயல்கள், அதையெல்லாம் பார்க்கிற போது ஒரு மனிதனுக்கு அப்படி தோணும், இந்த உலகத்தில் வாழ்வதை விட இந்த கபருக்கு நான் சென்றிருக்க கூடாதா என்று எண்ணுவார். இப்போது அதுதானே நடக்கிறது. இஸ்ரேலின் மிருகத்தனமான, மனிதநேயமற்ற, கொடூரமான அந்த காட்சிகள், அதையெல்லாம் பார்க்கிற போது இவ்வளவு கொடுமையான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்கிறோமே, நம்மால் என்ன செய்ய முடிகிறது? அப்படி ஒரு கோரமான, ஒரு மோசமான ஒரு காலம். இன்னும் எத்தனையோ ஃபித்னாக்கள், குழப்பங்கள் குறித்தெல்லாம் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பல சகோதரர்கள் மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை நெருங்கிவிட்டது என்றெல்லாம் பேசுறாங்க. கியாமத்தினுடைய அடையாளங்கள் எது எப்போது நடக்கும் என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. இப்போதுதான் இது நடக்கும் என்றெல்லாம் திட்டமிட்டு நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தத்தில் ஏதோ ஒன்று உலகத்தில் நடக்கப் போகிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டு துவங்கியதிலிருந்து முஸ்லிம்கள் உலகத்தில் இதுவரை சந்திக்காத பல பிரச்சனைகளை சந்திக்கிறான். 2001ஆம் ஆண்டு நடந்த அந்த அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுர தாக்குதல், அதன் பின்னணியிலிருந்து ஆரம்பிக்கிறது தொடர்ச்சியான நிகழ்வுகள். அதிலிருந்து முஸ்லிம் உலகத்திற்கான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகுது. அந்த இரட்டை கோபுர தாக்குதலே ஒரு பெரிய உலக மகா சூழ்ச்சி. அதில் இருக்கிற சந்தேகங்கள், அதையெல்லாம் யாரும் கேட்க முடியாது. அதை யார் செய்திருக்க கூடும் என்பதிலே ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் இருக்கிறது. ஆனா உலகம் அதை பத்தி எல்லாம் யோசிப்பதற்கு தயார் இல்லை. பழிய லேசாக முஸ்லிம்கள் மீது போட்டுவிட்டு அந்த காரணத்தை வைத்து லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் ஆப்கானிஸ்தானத்தில். இதுதான் 2000ஆம் ஆண்டிலிருந்து ஒரு நூற்றாண்டு முடிகிற போது உலகத்திலே சில விஷயங்கள் நடக்கும் என்பது இறை நியதி. ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் மார்க்கத்தை புதுப்பிக்கிற ஒரு மனிதரையும் அல்லாஹ் அனுப்புவான் என்று ஹதீஸில் இருக்கிறது. இன் அல்லாஹ் யபஅசு மன் யுஜத்திது லிஹாதிஹில் உம்மா மிஅத குல்லி சனா. ஒவ்வொரு நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மார்க்கத்திலே புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தலைவர்களை அல்லாஹ் அனுப்புவான் என்று இருக்கிறது. உலமாக்கள் அதையெல்லாம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நூற்றாண்டுல யார் யார் வந்தாங்கன்னு சொல்லி. அதுவாது இந்த காலத்திலையும் ஒருவேளை ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய யாரோ உறவு இருக்கிறார், அவர் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமா, அது நமக்கு தெரியல. மொத்தத்தில் அன்றிலிருந்து ஆரம்பித்த பிரச்சனைகள் இன்றைக்கு இவ்வளவு உதாரணமாக அது இன்றைக்கு கஸ்தாவுடைய போரிலே வந்து நிற்கிறது. அந்த போருடைய கோரமான அந்த காட்சிகளை பார்க்கிற போது, இதனுடைய உச்சம் தொடுகிற போது அழிவும் இருக்கிறது. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்கள் செய்கின்ற குழப்பங்களை அல்லாஹ் தெளிவா சொல்றான். நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், குர்ஆனுடைய ஆயத்துகளை சிந்திப்பவர்களுக்கு இவர்கள் செய்வது ஆச்சரியம் இல்லை.
அல்லாஹ் சொன்ன நாம ஏற்கனவே திட்டமா சொல்லி இருக்கிறோம் وَقَضَيْنَا إِلَى بَنِي إِسْرَائِيلَ فِي الْكِتَابِ لَتُفْسِدُنَّ فِي الْأَرْضِ مَرَّتَيْنِ ذا بومي لأن ينجل يرندو مرأي كلبم لبي بيرهل وَلَتَعْلُنَّ عُلُوًا كَبِيرًا ذا بومي لأن ينجل يرندو مرأي أطوليهم سيبيرهل فَإِذَا جَاءَ وَعَدُ أُولَاهُمَا عند مدل مرأي ينجل كلبم لبي كربوذ بَأَثْنَا عَلَيْكُمَ عِبَادًا لَنَا உங்கள் மீது நாம் நம்முடைய அடியார்களை சாட்டி விடுவோம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்கிறது அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் அடுத்து இன்னொரு முறை குழப்பம் செய்வீர்கள் ரெண்டு குழப்பங்கள் அல்லாஹ் சொல்றான் இந்த யூதர்கள் செய்த ரெண்டு குழப்பங்கள் அந்த ரெண்டு குழப்பங்களை ஒட்டி அவர்கள் மீது அனுப்பப்பட்ட அந்த அரசர்கள் இது அல்லாஹ் யாரை சொல்கிறான் என்பதில் தஃப்சீர்கள்ல பலவிதமான கருத்து இருக்கிறது இஸ்லாத்திற்கு முந்தைய காலகட்டத்திலும் யூதர்கள் பலஸ்தீனத்திலே செய்த அட்டூழியத்தின் காரணமாக புக்த் நசர் என்கிற மன்னனால் கொடுமைக்குள்ளாக்கப்பட்டாங்க மிக மோசமான கொடுமைக்குள்ளாக்கப்பட்டாங்க அல்லாஹ் அவர்களை அங்க அந்த நகரமே ரத்த ஆறு ஓடுச்சு அது அவர்கள் செய்த அட்டூழியத்தினால பிறகு கிறிஸ்தவ ரோமானியர்களாலையும் யூதர்கள் அடித்து விரட்டப்பட்டாங்க பலஸ்தீன மண்ணிலிருந்து இப்படி பல முறை நடந்திருக்கிறது இப்போது நடப்பதை பார்த்தால் யூதர்கள் செய்யக்கூடிய இரண்டாவது பெரும் குழப்பம் இப்போது நடக்கிற இந்த கஸ்ஸா யுத்தம் தான் அல்லாஹ் சொல்கிறபடி இந்த இரண்டாவது குழப்பத்தையும் அவர்கள் செய்ய ஆரம்பித்தால் ஃபைதா ஜாஅ வஅதுல் ஆகிரா அல்லாஹ் வாக்களித்த அந்த இரண்டாவது கட்டம் வந்து விடுமானால் ஜிஇனா பிக்கும் லஃபீஃபா எல்லாத்தையும் நாங்க ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்ப்போங்கிறான் உலகத்தில் உள்ள அத்தனை யூதர்களையும் அந்த மண்ணில் ஜெருசலம் மண்ணில் கொண்டு வந்து சேர்த்து தான் அல்லாஹ் அவர்களுக்கு அழிவை எழுதுவான் இப்படிதான் குர்ஆனுடைய வசனங்களை வைத்து நாம் பார்க்கிற போது நாம் உணர முடிகிறது அருமையானவர்களே இஸ்லாமிய வரலாற்றிலே போர்கள் என்பது நடந்திருக்கிறது ஆனால் அந்த போர்கள் என்பது இஸ்லாத்திலே மிக 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 மனிதநேயமான போர்கள் பெருமானார் காலத்திலும் சரி சஹாபா பெருமக்கள் காலத்திலேயும் சரி போர்க்களத்தில் எப்படி நடக்க வேண்டும் போரில் கலந்து கொள்கிற சம்பந்தப்பட்டவர்களை தவிர யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் இஸ்லாமிய விதிமுறைகள் மிக தெளிவானது போர்ல பெண்களை கொல்லக்கூடாது ஒரு பெண்மணி கொல்லப்பட்டு கிடக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க யார் இந்த பெண்ணை கொன்றதுன்னு கேட்டாங்க யார் இந்த பெண்ணை கொண்டது அவள் என்ன போரா செய்தால் அவளை போய் கொலை செஞ்சிருக்கிறீங்க யாருமே பாதிக்கப்படக்கூடாத அளவுக்கான ஒரு உன்னதமான போர்க்கள அடிப்படைகளை மார்க்கம் கற்றுத்தந்தது வெற்றி கொண்டால் பொதுவாக உலக வரலாறு என்ன வெற்றி கொண்ட பிறகு அந்த நகரத்தை நாசமாக்குவாங்க இந்த நகரத்தில் இருக்கிற எதிரிகளை எல்லாம் அழித்து கொள்வாங்க இதுதான் உலக வரலாறு ஆனா அப்படி இல்ல மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் சாது பின் உபாதா அவர் அன்சாரி சஹாபி மக்காவுக்குள்ள முஸ்லீம் படைகள் போறாங்க அபு சுஃபியான அவர் முதல்ல பார்க்கிறார் சாது பின் உபாதா அப்ப அவர் சொன்னார் அபு சுஃபியான் ஹாதா யௌமுல் மல்ஹமா ஞாபகம் வைத்துக்கொள் இது யுத்த நாள் இது யுத்த நாள் இன்னைக்கு பெரிய யுத்தம் நடக்க போகுது ஹாதா யௌமுன் துஸ்தஹல்லு ஃபீஹில் காபா இன்றைய தினம் எந்த நாள் தெரியுமா இன்னைக்கு காபாவுல கூட ஹரமுடைய இந்த மண்ணில் கூட இரத்த ஆறு ஓட்டப்பட அல்லாஹ் அனுமதி கொடுக்க போறான்னு சொன்னார் அவரா சொன்னார் யௌமுல் மல்ஹமா இது யுத்த நாள் இன்னைக்கு யுத்தம் நடக்க போகுது உங்களை என்ன செய்ய போறோம் பாருங்க யௌமன் துஸ்தஹல்லு ஃபீஹில் காபா இன்னைக்கு காபாவுல சண்டை போட அனுமதி கொடுக்கப்படவிருக்குது உங்களை எல்லாம் இன்றைக்கு மாலைக்குள்ள துவம்சம் செய்ய போறோம்னு சொன்னார் உலக வரலாறு அப்படிதானே அபு சுஃபியான் அமைதியா போயிட்டாரு அப்பாஸ் போய் பெருமானாருடைய பெரிய தந்தை ஹதரத் அப்பாஸ் ரதி எல்லாம் அவங்கள்ட்ட போய் சொல்றாரு சாது பின் உபாதா இப்படி சொல்றாருன்னு சொல்லி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அற்புதமான வார்த்தையை சொன்னாங்க இல்ல இல்ல அவர் தவறாக சொல்கிறார் அவர் சொன்னது தவறு ஹாதா யௌமுல் மர்ஹமா அவர் மல்ஹமா யுத்த நாள்னு சொன்னார் பெருமானார் சொன்னாங்க இது யுத்த நாள் அல்ல யௌமுல் மர்ஹமா இது கருணை காட்டப்படுகிற நாள் இது கருணை காட்டப்படுகிற நாள் இன்றைய நாள் காபா கண்ணியப்படுத்தப்படும் காபாவிலே ஒரு சொட்டு ரத்தம் சிந்தப்படாது இந்த நாளிலே மக்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்யறாங்க பாருங்க மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு என்ன செஞ்சாலும் கேட்க ஆள் இல்ல மக்கா காபிர்களை கண்டந்துண்டமாக வெட்டினால் கூட ஆள் இல்ல அத்தனை அநியாயமும் செஞ்சாங்க முஸ்லிம்களை மக்காவில் இருந்து விரட்டினாங்க அவங்க சொத்துக்களை அபகரித்தாங்க எல்லா அட்டூழியங்களையும் பண்ணின அந்த மக்கள் அந்த நகரம் வெற்றி கொள்ளப்படுது அப்ப எல்லாம் முஸ்லீம்கள் இல்ல காபிர்கள் தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் முஸ்லீம் ஆகிறாங்க அதுக்கப்புறம் அப்ப இருக்கிறது யாரு காபிர்கள் தான் என்ன சொல்றாங்க இது மன்னிக்கப்படுகிற நாள் இரக்கம் காட்டப்படுகிற நாள் இன்றைக்கு காபா கண்ணியப்படுத்தப்படும்
இன்றைக்கு காபாவுடைய திரைச்சியலை மாற்றப்படும், காபாவிலே ஒரு சொட்டு ரத்தம் சிந்தப்படாதுன்னு சொன்னான். இதான் முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். யாரையும் தூக்கி போட்டு மிதிக்கல, எல்லாத்தையும் அழிக்கல. இன்னைக்கு இஸ்ரேல் செய்யற மாதிரி மருத்துவமனைகள் மீது குண்டு போட்டு மக்களை குழந்தைகளை கொல்லல, எல்லா மக்கள் மீதும் மன்னிப்பு வழங்கினாங்க. அதை பார்த்துதான் அபூ சுஃபியான் அவ்வளவு வியப்படைந்து போய் சொன்னார், மா ஓ சலக், இப்படி உறவுகளை அரவணைக்கிற ஒரு நபரை நாங்கள் பார்த்ததில்லை. மா அர்ஹமக், இப்படி கருணை காட்டுகிற ஒரு நபரை நாங்கள் பார்த்ததில்லை. இவ்வளவு பெரிய உபகாரியை நாங்கள் கண்டதில்லை என்றெல்லாம் தன்னுடைய புகழ் மாலைகளால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து புகழ்ந்தாருன்னா இதுதான் இஸ்லாமிய வரலாறு. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் மக்திஸை வெற்றி கொண்ட அந்த வரலாறை படித்து பாருங்க. ஹிஜ்ரி 17 பட் நான் போன வாரமும் சுருக்கமா அதை பத்தி சொன்னேன். ஹிஜ்ரி 17 தான் வெற்றி கொள்ளப்படுது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அடிமையோடு தான் வருவாங்க, ஒரே ஒட்டகத்துல வருவாங்க, மாறி மாறி ஒருவர் மேல உட்கார்ந்தா ஒருத்தர் கீழே நடந்து வருவாரு. பைத்துல் மக்திஸ் நெருங்குகிற நேரத்துல ஹஜ்ரத் உமர் கீழே இறங்கி நடக்கிற நேரம், இந்த அடிமை மேலே உட்காருகிற நேரம், இந்த அடிமை சொல்லுவாங்க, பக்கத்துல வந்துட்டோம், ஜெருசலம் நகரம் வந்துருச்சு, உங்களை வரவிருக்க யூதர்கள்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பாதிரியார்கள் நிக்கிறாங்க, அதனால இப்ப நான் கீழே இருக்கிறேன், நீங்க மேலேயே உட்காருங்கன்னு சொல்லி. இல்ல இல்ல, நமக்குள் ஆரம்பத்துல மதீனாவிலிருந்து புறப்படும் போது என்ன பேசிக்கொண்டோமோ அப்படிதான், இப்ப நீ உட்கார்ந்து வர நேரம் நான் நடக்கிறேன்னு சொல்லி வந்தாங்க. அப்ப உள்ள வருகிற போது அபூ உபைதா பாக்குறாங்க, ஓடோடி வந்து சொல்றாங்க, அவர் அங்க ஏற்கனவே தங்கி இருக்கிற தளபதிகளில் ஒருவர் அபூ உபைதா இப்னுல் ஜர்ரா வந்து சொல்றாங்க, அமீரன் முஃமினீன், இது என்ன இது இப்படின்னு சொல்லி. ஆமா, இதனால எல்லாம் ஒன்னும் ஆக போறதில்லை, இதனால எந்த கண்ணிய குறைவும் ஏற்பட போறதில்லை, இப்படித்தான் ஏற்கனவே பேசிக்கொண்டு வந்திருக்கிறோம் என்று அவரிடத்துல சொன்னாங்க. பிறகு கிறிஸ்தவ பாதிரியார்கள், அப்ப அங்க யாரும் யூதர்கள் இல்லை, யூதர்கள் அங்க கிடையாது, யூதர்களை ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் கிபி 70 ஒரு தடவை, அதுக்கப்புறம் கிபி 150 ஒரு தடவை எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிட்டாங்க. உலகத்தினுடைய பல பாகங்களுக்கு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வரலாறு தெரியாத சில பேர் வந்து அது யூதர்களுடைய மண்ணு தானே, அவங்களுடைய பூர்வீகம் தானே என்றெல்லாம் பேசுறாங்க. அவங்க அந்த நாட்டை விட்டு உலகத்தினுடைய பல பகுதிகளுக்கு விரட்டி அடிக்கப்பட்டாங்க. முஸ்லிம்களால் கிடையாது, கிறிஸ்தவர்களால. அங்கிருக்கிற தேவ அந்த யூத ஆலயத்தை இடித்தது கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் கிடையாது. இந்த சமீபத்தில் ஒரு டிவி தொலைக்காட்சியினுடைய ஒரு நேரடி ஜெருசலத்தில் போய் ஒருத்தர் பேசுறாரு, அவரே சொல்றாரு, அங்கிருக்கிற ஒரு உடைபட்ட யூதர்களுடைய ஆலயத்தை காட்டி இந்த ஆலயத்தை கிறிஸ்தவர்கள் இடிச்சாங்க, முஸ்லிம்கள் கிடையாது அப்படின்னு சொல்றார். இதான் வரலாறு. அப்ப ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு உள்ள வருகிற போது அங்குள்ள அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வர்றாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அபூ உபைதா சொன்னாங்க, உமர் அவர்களே, இந்த தோற்றத்தை கொஞ்சம் மாத்தலாமே. ஏன்னா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிழிஞ்ச ஆடை ஒட்டு போட்ட ஆடையில வர்றாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் அழகான காட்சியை விரும்புவாங்க, கொஞ்சம் அழகா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, உங்களுடைய ஆடைகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்தா நன்றாக இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உஸ்குதாபா உபைதா, அபூ உபைதா அவர்களே வாய் மூடிக்கொண்டு இருக்கும் என்று சொல்லிவிட்டு தான் சொன்னாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் நம்மை கண்ணியப்படுத்துவது நம்முடைய ஆடைகளுக்காக அல்ல, நம்முடைய இஸ்லாத்திற்காக தான், நம்முடைய தீனுக்காக தானே தவிர நம்முடைய ஆடையை பார்த்து அவர்கள் நம்மை கண்ணியப்படுத்தவில்லை. அப்பதான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, வரலாற்று சிறப்பு மிக்க வார்த்தை, உலகத்துல நாம இழிவா இருந்தோம், இந்த தீனை கொண்டு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான், இதை விடுத்து வேற எதுலையாவது கண்ணியத்தை தேடினா அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்துவான் என்று சொன்னாங்க. கிறிஸ்தவ பாதிரியார்கள் கூட்டமா வந்து நிக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்களை பார்த்ததும் அவங்க கண்களில் இருந்து அப்படியே கண்ணீர் வழிந்தோடுகிறது. என்ன காரணம்னு சொன்னா அவங்க சொன்னாங்க, நாங்க எங்க புனித நூல்கள்ல படிச்சிருக்கிறோம், இந்த ஜெருசலம் நகரத்தை ஒரு நேர்மையான ஆட்சியாளர் வெற்றி கொள்வார், அவருடைய ஆடையில 17 ஒட்டுகள் இருக்கும் என்று நாங்க படிச்சோம், அவர் இந்த நகரத்திற்குள் வரும்போது அவர் கீழே இருப்பார், அவருடைய அடிமை ஒட்டகத்தில் உட்கார்ந்து இருப்பார், இதான் காட்சியை நாங்க அப்படியே கண்கூடா பாக்குறோம்னு சொன்னாங்க. இதை பார்த்து நாங்க அழுகிறோம்னு சொன்னாங்க. அடிமை ஒட்டகத்துல உட்கார்ந்து இருக்கிறார், ஹஜ்ரத் உமருடைய ஆடையில அமீருல் முஃமினின் ஆடையில 17 ஒட்டுகள், இதெல்லாம் நாங்க எங்களுடைய புனித நூல்கள்ல படிச்சிருக்கிறோம், படிச்சதை இன்னைக்கு நாங்க கண்கூடா பாக்குறோம் சொல்லி அத்தனை பாதிரியார்களும் அப்படியே சஜிதால விழுந்தாங்க. எல்லோருமே அப்படியே சஜிதால விழுந்தாங்க. பிறகு அந்த பாதிரியார்கள் எல்லாம் ஜெருசலத்தினுடைய சாவியை ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கையில கொண்டு வந்து ஒப்படைச்சாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜெருசலத்தினுடைய சாவியை
கையில வாங்கியதும் அப்படியே சஜதால விழுந்தாங்க. சஜதத்து சுக்குர், அல்லாஹ்வுக்கு நன்றி கடனாக சஜதால விழுந்தாங்க. வரலாற்றில் எழுதப்படுகிறது, ஹஜ்ரத் உமர் தன்னுடைய தலையை உயர்த்திய போது ஃபஜ்ருடைய பாங்கு நேரத்தில், ஃபஜ்ரு பாங்கு சொல்லப்படுது, தலையை தூக்குறாங்க. வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு பணிவையும் ஒரு அடக்கத்தையும் எந்த வெற்றியாளர்களாவது காட்டியிருக்க முடியுமா? அப்போ இஷாவுக்கு பிறகு உளுந்தாங்க சஜிதால, காலையில ஃபஜ்ர்ல எழுந்திருக்கிறாங்க. வெற்றியின் போது மமதையை காட்டல முஸ்லிம்கள், ஆணவத்தை காட்டல. ஜெருசலம் நகரம் கைக்கு வந்துருச்சு. இப்ப அங்க யாருமே யூதர்கள் இல்ல, கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. உமருதாண்டை காலத்துல வெற்றி கொள்ளப்படுகிற போது கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய புனிதங்கள் நிறைந்த இடம் எல்லாம் அங்க இருக்குது. இப்ப பாருங்க, அது வரைக்கும் அங்க யூதர்கள் இல்ல. ஹஜ்ரத் உமர் சொல்றாங்க, இது யூதர்களுக்கும் சொந்தமான நகரம் தான், அவங்களுடைய புனித தலங்கள் இருக்குது, அவர்கள் மதிக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. எனவே யூதர்களும் ஜெருசலத்தை தியாரத்து செய்ய வரலாம், அவர்களும் இங்கு வந்து தங்க அனுமதி. உலகத்தில் முதன் முதலாக ஜெருசலம் நகரத்திற்குள் யூதர்கள் வரலாம் என்று சொன்னது ஹஜ்ரத் சையதுனா உமர் ரதியல்லாஹு அவர்கள். அப்ப கிறிஸ்தவர்கள் தடுத்தாங்க, வேண்டாம் அவங்கள விடாதீங்க. இன்னைக்கு ரெண்டு பேரும் கைகோத்து நிக்கிறாங்க, யூதர்களும் அமெரிக்கா கிறித்தவ நாடு, இஸ்ரேல் யூத நாடு, ரெண்டு பேரும் கைகோத்து நிக்கிறாங்க. இத்தனைக்கும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கணும், விபச்சாரியின் மகன் என்று சொல்லக்கூடியவர்கள் யூதர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொன்றவர்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யூதர்கள், அந்த யூதர்களோடு கிறித்தவ உலகம், ஒட்டுமொத்த ஐரோப்பிய உலகமும் கைகோத்து நிக்குது. ஒரு காலத்துல இதே யூதர்களை எந்த மேற்கத்திய நாடும் ஏற்றுக்கொள்ளல, எங்க போனாலும் விரட்டி அடிச்சாங்க. ஏன்னா எங்களுடைய ஈசாவை இயேசுவை கொன்ன கூட்டம் சொல்லி, எங்க போனாலும் அவர்களை துரத்துனாங்க. ஏன்னா எங்களுடைய மேரிய விபச்சாரியும் சொன்ன கூட்டம் சொல்லி, அப்படி உலகமெல்லாம் கிறித்தவ நாடுகளில் இருந்து யூதர்கள் விரட்டி அடிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு முஸ்லிம்களை எதிர்ப்பதற்கு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வேண்டான்னு சொன்னாங்க, உமர் தான் சொன்னாங்க, இல்ல இல்ல இது அவர்களுடைய நபிமார்கள் வாழ்ந்த பூமி, நியாயமா பார்த்தா அவர்களும் இங்கு வரணும், அவங்களும் வந்து தியாரத்தை செய்யட்டும் என்று அவங்க அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகுதான் யூதர்கள் அங்கு வரப்போக இருந்தாங்க. அந்த நகரத்திற்கு முஸ்லிம்கள் கையில தான் இருந்துச்சு. இவ்வளவு பெருந்தன்மையாக இவ்வளவு கண்ணியமாகத்தான் நடந்தாங்க. அப்புறம் மறுபடியும் கிறிஸ்தவர்கள் அதை கைப்பற்றினாங்க ஜெருசலத்தை, முஸ்லிம்கள்ட்ட இருந்து போன முறையே சொல்லியிருந்தேன். பிறகு சலாஹுத்தீன் அய்யூபி ரஹமத்துல்லா அலை ஹிஜ்ரி 583 ஜெருசலம் நகரத்தை மீண்டும் கைப்பற்றி பைத்துல் முகத்தஸ முஸ்லிம்களுடைய உடமையாக்கினாங்க. அவர் நடந்து கொண்ட மனித நேயம் இருக்குது வரலாற்று பக்கங்கள்ல, அவ்வளவு விரிவாக மேற்கத்திய அறிஞர்களே எழுதியிருக்கிறாங்க. அவ்வளவு கண்ணியமாக நடந்தார், பெண்கள்டையும் சரி, படையில கலந்து கொண்ட வீரர்களிடத்திலையும் சரி. சலாஹுத்தீன் அய்யூபி இந்த வெறித்தனமா இன்னைக்கு தாக்கக்கூடிய, அல்லாஹ் சொல்வதை போல அவர்கள் பன்றிகளுடைய வழித்தோன்றல், குரங்குகளுடைய வழித்தோன்றல். அவர்கள்ட்ட என்ன மனித நேயத்தை எதிர்பார்க்க முடியும்? மனித தோட்டத்தில் நாம் காண்கிற மிருகங்கள் தான் யூதர்கள். குரான் அவர்களை பற்றி அப்படித்தான் பல்வேறு ஆயத்துகள்ல வர்ணிக்குது. முஸ்லிம்கள் இழந்து ஒரு 90 மீண்டும் மீட்டாங்க. 583 கிட்டத்தட்ட 1900 அந்த ஆரம்ப வருடங்கள் வரைக்கும் அது முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இஸ்லாமிய நாடுகளுடைய ஆட்சி மாறி மாறி வருது. கடைசியில ஹிலாபத்தே உஸ்மானியா, உஸ்மானிய ஹிலாபத் என்கிற துருக்கியர்களுடைய ஆட்சி. அந்த துருக்கியுடைய ஆட்சியில இப்ப இருக்கிற அரபு நாடுகள் எல்லாமே ஒரே தலைமையின் கீழே தான் இருக்குது, எல்லாமே அந்த துருக்கிய ஹலீஃபாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்த நிலையில தான் 1800 காலனி ஆதிக்கம், பிரிட்டன் உலக நாடுகளை எல்லாம் தான் கட்டுப்பாட்டில் கொண்டு வருது, இந்தியா அவங்க கட்டுப்பாட்டில். அந்த நேரத்தில் அவங்க பல அரபு நாடுகளை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றாங்க. அதுல முதலாம் போருக்கு பின்னால்தான் இந்த ஜெருசலம் நகரத்தை பிரிட்டன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருது, பலஸ்தீன்கிற இந்த நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருது. அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்த பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்க, முஸ்லிம்களை பழிவாங்குவதற்காக தங்களுடைய நாட்டில் வைத்துக் கொள்ள விரும்பாத யூதர்களை எல்லாம், நீங்க எல்லாம் ஜெருசலத்துக்கு போங்க, பலஸ்தீனத்துக்கு போங்க, அது உங்க மண்ணு தானே, உங்களுடைய புனித இடம், எல்லாரும் அங்க போங்கன்னு சொல்லி இந்த பிரிட்டன் தான் இவர்களை முதல்ல அங்க போய் இறக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அங்கு சென்றவர்கள் 2 உலக போருக்கு பின்னால பிரிட்டன் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை தன்னிச்சையாக அறிவிக்கிறது. இதுதான் அந்த நாடு உருவான கதை. ஆக அது முஸ்லிம்களுடைய ஆதிக்கத்தில் இருந்தது பல 100 யூதர்கள் அந்த நாட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க விரட்டி அடிக்கப்பட்டு உலகத்தினுடைய பல பாகங்கள்ல சிதறி கடந்தாங்க. இதுதான் அந்த அந்த பகுதியினுடைய வரலாறு. என்ன இது எதுக்காக நம்ம சொல்றோம்னு சொன்னா, நம்மிலும் விவரம் புரியாதவர்கள், விவரம் தெரியாதவர்கள்,
ஒரு மசிதுக்காக எவ்வளவு பெரிய யுத்தம் தேவையா, ஒரு மசிதுக்காக எவ்வளவு பெரிய போராட்டம் அவசியமா என்றெல்லாம் உளரக்கூடிய சிலர் நம்மிலும் இருக்கதான் செய்யறாங்க. அதனால அந்த மண் என்பது நமக்கானதுதான், முஸ்லிம்களுக்கானது, அரபுகளுக்கானது. அது சொந்த மண்ணுக்காக போராடி இறப்பவனும் ஷஹீத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தன்னுடைய பொருளை காப்பதற்காக, தன்னுடைய உடமையை பாதுகாப்பதற்காக, இதற்காக போராடி இறப்பவனும் ஷஹீத் என்பதாக சொன்னாங்க. எனவே அந்த மக்களுடைய போராட்டம் அர்த்தமற்ற போராட்டம் அல்ல, நியாயமான போராட்டம். 70 ஆண்டு காலங்கள் யூதர்களுடைய கொடுமை, யூதர்களுடைய அட்டூழியங்கள். காலையில வீடு இருக்கும், மாலையில அவங்களுக்கு வீடு இருக்காது. எந்த நேரமும் நடுத்தருவுல வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த மக்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க ஒரு போராட்டகலமான ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அங்கு நிலவி கொண்டிருக்கிறது. மறுபக்கம் நாம் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது என்பதை எண்ணி பார்க்கணும். முஸ்லிம்களுக்கு ஒரு சோதனை, ஒரு துயரம் வருகிற போது அந்த துயரத்தில் முதல்ல நாம பங்கெடுக்கணும். அந்த துயரத்தில் நமக்கான கவலைகள் வரணும். அது ஈமானுடைய அடையாளம். ஈமானிய சகோதரத்துவம் இன்னமல் முஃமினூன இக்வா, எல்லா மூமின்களும் சகோதரர்கள். ஹிஜ்ரி 4 ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திண்ணை தோழர்களை சார்ந்த 70 பேர் ஒரு பகுதிக்கு அனுப்பப்பட்டாங்க. அந்த பகுதியினர் ஏமாத்தி அவர்களை கொலை பண்ணிட்டாங்க, அவங்கள கத்தல் செஞ்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 நாள், சில அறிவிப்புகள்ல 40 நாள் வருது, 40 நாள் 5 நேர தொழுகையிலும், ஒரு தொழுகையில 5 நேர தொழுகை, லுஹர், அசர், மக்ரிப், இஷா, ஃபஜ்ர், எல்லா தொழுகையிலும் கடைசி ரக்காத்துல ருக்குல இருந்து எழுந்த பிறகு அந்த கூட்டத்தினருடைய பெயரை சொல்லி, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தினரை அழிப்பாயாக, இந்த கூட்டத்தினர் மீது உன்னுடைய பிடியை இருக்குவாயாக, அவர்களுக்கு யூசுப் அலி இஸ்லாமுடைய காலத்திலே வந்த 7 ஆண்டு சோதனையை போல மோசமான பஞ்சத்தை கொண்டு அவர்களை பிடிப்பாயாக என்று 40 நாள் துவா செஞ்சான். எதுக்காக? அந்த 70 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க, அதுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. அந்த கவலையில பங்கெடுக்கிறதான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் மோசமான பஞ்சம் ஏற்படுது முஸ்லிம்களுக்கு, பஞ்சம், வறட்சி, வரலாறு காணாத ஒரு வறட்சி. அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு பஞ்சமோ வறட்சியோ வந்தா பொதுமக்கள் கஷ்டப்படுவாங்க, ஆட்சியாளர்கள் நல்லதானே சாப்பிடுவாங்க, அதான் நியதி உலகத்தில், அப்படிதான் பாக்கிறோம். ஆனா உமர் சொன்னாங்க, என்னுடைய மக்கள் கஷ்டப்படுகிற இந்த காலகட்டத்தில், என்னுடைய மக்கள் துயரப்படுகிற இந்த காலகட்டத்தில் நான் நெய் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க, நான் இறைச்சி சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. எப்ப இந்த பஞ்சம் நீங்குதோ அப்பதான் நான் நெய் சாப்பிடுவேன், ருசியான உணவு சாப்பிடுவேன் என்று சொல்லி வெறும் சாதாரண எண்ணெயை வைத்து காய்ந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டாங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள். இது ஒரு ஹலீஃபாங்கிற பொறுப்புல மக்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும் போது நான் நல்லா சாப்பிடக்கூடாது. அப்ப எல்லா பகுதி கவர்னர்களுக்கும் சொன்னாங்க, மதீனமா நகரம் பெரும் சிரமத்தில் இருக்குது, பெரிய கஷ்டத்தில் இருக்குது, உங்க பகுதிகளில் இருந்து உணவுகள் அனுப்புங்கன்னு சொல்லி. அமர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் மிஸ்ரில் இருந்து அனுப்புனாங்க, அபு உபைதா ரலியல்லாஹு அவர்கள் சிரியாவில் இருந்து அனுப்புனாங்க. உணவுப் பொருள்கள் தரை மார்க்கமா கடல் மார்க்கமாக மதீனாவுக்கு வந்ததா பாக்கிறோம். இதெல்லாம் எதை காட்டுது? முஸ்லிம்களுக்கு ஒரு துன்பம் வருகிற போது எனக்கென்ன என்று உட்காரக்கூடாது, அந்த துன்பத்தில் நம்மால் என்ன பங்கெடுக்கணும், துவாவை கொண்டு, துவாவு முடிந்தா துவாவுனால, பொருளாதார உதவி செய்ய முடிந்தா பொருளாதார உதவியினால இப்படி பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு மார்க்கம் கற்றுத்தருது. ஆனா இன்றைய நம்முடைய சமுதாயத்தினுடைய அவல நிலையை பார்க்கிறோம். ஒரு பக்கம் அங்க மருத்துவமனைகள் தாக்கப்படுது, அப்பாவி குழந்தைகள் ஷஹீதாக்கப்படுறாங்க. மறுபக்கம் இங்க பார்த்தா ஒரு நடிகருடைய படத்தினுடைய போஸ்டர்ல பார்த்தா எல்லாம் முஸ்லீம் வாலிபர்கள் பெயர்கள், எல்லாம் முஸ்லீம் பெயர்கள். எவனோ ஒருத்தன், ஒரு பைத்தியக்காரன், அவன் வந்து காசு வாங்கிட்டு நடிக்கிறான். அவனுக்காக வேண்டி காலையில போய் 4 மணிக்கு போய் தியேட்டர் முன்னால நிக்கிற கூட்டத்தில் நம்ம பயிலக இருக்கிறான். வேற சமுதாயத்தை பத்தி நமக்கு கவலை இல்லை. அவர்களுக்கு மார்க்கம், மதம், வழிபாடு அதெல்லாம் இல்ல, உலகமே கதி என்று இருக்கிறவங்க. நம்ம அவங்கள பத்தி பேசல, அதை பத்தி கூட யாரோ ஒருத்தர் கவலையா ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்கும் அவர் பொதுவா சொல்றாரு, ஏன்பா இப்படி 4 மணிக்கு போய் நிக்கிறேன்னு சொல்லி. நாம நம்ம சமுதாய வாலிபர்களை பார்க்கிறோம், அந்த படத்தினுடைய போஸ்டர்ல 80% முஸ்லீம் பெயர்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும், அல்லாஹ்வுடைய உதவியை எப்படி நாம எதிர்பார்க்க முடியும்? ஆக இப்படி தியேட்டர் முன்னால நிக்குது, அங்க மருத்துவமனைகள் மீது குண்டு மழை பொழியுது, அப்பாவி பச்சிலம் குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் எப்படி இந்த சகோதரர்களால இப்படியான ஒரு பெரிய தவறை செய்ய முடியுது என்பதை நம்மால் உணர முடியல. ஒரு பக்கம் கஸ்ஸால இவ்வளவு அநியாயம் நடக்குது, நம்முடைய ஆடம்பரமான எல்லா விஷயங்களும்
நடந்து கொண்டுதான் இருக்குது. இன்றைக்கு நாம திருமண வீடுகள் மண்டபங்கள்ல கூட ஏசி வைக்கிறோம், வர்றவங்க சாப்பிடும் போது வேர்க்க கூடாது, அங்க கரண்ட் இல்ல, தண்ணீர் இல்ல, அத்தியாவசிய உணவு இல்ல, 24 மணி நேரம் இருட்டு, அப்படி இருக்கிறாங்க அந்த மக்கள். அந்த மக்களுடைய துன்பத்துல கொஞ்சமாவது நாம பங்கெடுக்க வேண்டாமா? பிஷ்ருல் ஹாஃபி ரஹமத்துல்லாஹி ஒரு குளிர்காலத்துல இரவு நேரத்துல சட்டையெல்லாம் கலட்டிட்டு வந்து வெளியே நின்னாங்க. ஏங்க சட்டையை கலட்டிட்டு இந்த குளிர் நேரத்துல நடுராத்திரில வந்து வெளியே நிக்கிறீங்க? சொன்னாங்க, எனக்கு குளிருக்காக அணியிற ஆடை என்கிட்ட இருக்குது, ஆனா இதே ஊர்ல எத்தனை ஏழைகளுக்கு குளிருக்காக அணியிற ஆடை இல்லை, அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யத்தான் என்னால முடியல, இந்த குளிருடைய கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிற மாதிரி நானும் கொஞ்ச நேரம் அனுபவித்து பார்ப்போமேங்கிறதுக்கான வந்து நிக்கிறேன்னு சொன்னார். அந்த மக்கள் படுற கஷ்டத்தை நாம கொஞ்சம் அனுபவிச்சு பார்ப்போமேங்கிறதுக்காக நான் சட்டையை கலட்டி விட்டு இந்த குளிர் நேரத்துல வந்து வெளியே நிக்கிறேன்னு சொன்னாரு. ஒரு முஸ்லீமுடைய துயரத்துல இப்படியும் பங்கெடுக்கலாம், ஆனா நாம அப்படி இல்லையே. நம்ம கரண்ட் போனா கூட இன்வெர்டர் வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த கொஞ்ச நேர சாப்பாட்டுல கூட வேக்க கூடாதுங்கிறதுக்காக மண்டபத்துல கூட ஏசியை கொண்டு வர அளவுக்கு நம்முடைய ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர மோகம் இன்னைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்கான காரணிகளை நாம பின்பற்றாம அல்லாஹ்வுடைய உதவி ஒருபோதும் வராது. ஒரு பெரிய நபியாக இருந்தாலும் சரிதான், பெரிய இறைநேசராக இருந்தாலும் சரிதான், இறை உதவியை பெறணும்னா அவரும் அல்லாஹ்வுடைய நியதிக்குட்பட்டு தான் நடக்கணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நல்ல எண்ணத்துல சொன்னாங்க, அவருக்கு 100 மனைவி, என்னுடைய 100 மனைவி இடத்திலும் தாம்பத்திய வாழ்க்கையை நடத்துவேன், அதுல பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளையும், 100 குழந்தை பிறந்தா 100 குழந்தையையும் அல்லாஹ்வுடைய பாதையில வீரர்களாக ஆக்குவேன் சொன்னார். நல்ல எண்ணத்துலதான் சொன்னார் இல்லையா? ஆனா அல்லாஹால யாருக்குமே எந்த பெண்ணுக்குமே கற்பம் தெரிக்கல, ஒரே ஒரு பெண்மணிக்கு கற்பம் தெரிச்சு குழந்தை பெற்றுச்சு, அது பாதி சதைத்துண்டமாகத்தான் பிறந்தது. ஏன் அல்லாஹ் நல்ல நோக்கத்துல தானே சொன்னாரு, அவர் இன்ஷா அல்லாஹ் சொல்ல தவறிட்டார். ஹதீஸ்ல அப்படியே சொன்னா, இன்ஷா அல்லான்னு சொல்லல, 100 மனைவியர் இடத்திலையும் தாம்பத்திய வாழ்க்கை நடத்துவேன், அதுல பிறக்கிற குழந்தைகள் அத்தனை பேரையும் அல்லாஹ்வுடைய பாதையில அனுப்புவேன் சொன்னவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டாங்க. ஒரு நபி ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்ல தவறியதற்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை, ஒரு குழந்தை தான், அந்த குழந்தை பாதி சதைப்பிண்டமாகத்தான் பிறக்குது. அப்படியானா நம்ம மார்க்கத்தினுடைய எத்தனை கட்டளைகளை எத்தனை விஷயங்களை நாம உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அல்லாஹுடைய உதவியை நாம எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனவே அருமையானவர்களே, குறைந்தபட்சம் இந்த நாட்கள்ல கொஞ்சம் வெளிப்படையாகவாவது, எப்படி அழுக வரலன்னா நடிக்கணும் என்று சொல்லப்படுதுலே, அந்த மாதிரி ஒரு கவலையா நடங்க. முகத்துல பார்த்தா ஒரு கவலை தெரியட்டும், ஒரு பெரிய அநியாயம் நடக்குது உலகத்துல, யாரும் இல்ல அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை தவிர, தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அதை நினைத்து நாம ஒரு சொட்டு கண்ணீராவது வடிக்க வேண்டாமா? தனிமையில பொது இடத்துல காட்ட வேண்டாம், தனிமையில உட்காந்து அல்லாஹ் இப்படி இந்த பகுதி மக்கள் அப்பாவி மக்கள் அநீதி இழைக்கப்படுறாங்க, சொந்த நாட்டில அகதிகளாக, சொந்த நாட்டில கைதிகளாக, தன்னுடைய சொந்த நாட்டில எல்லாவற்றையும் இழந்து நடு ரோட்டில் திறந்த வரி சிலைச்சாலையில உட்காந்து சிரமப்படுறாங்க. இப்ப நாம அதை எண்ணத்து கண்ணி கவலைப்பட வேண்டாமா? நாம இன்னைக்கு அவர்களுக்காக கவலைப்பட்டால் அல்லாஹ் நாளைக்கு நமக்கு உதவி செய்வான். ஏன்னா இங்கேயும் அப்படியெல்லாம் ஆக்குவதற்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருப்பதை பல முறை நாம சொல்லி இருக்கிறோம், எல்லாம் அப்பட்டமாக நடந்து கொண்டுதான் இருக்குது. அருமையானவர்களே, கொஞ்சம் கவலையோடு அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க, தனிப்பட்ட முறையில துவா செய்யுங்க. முஸ்லிம்கள் அத்தனை பேருடைய உள்ளங்களும் கவலையில ஒன்றிணைகிற நேரத்துல அல்லாஹ்வுடைய உதவி வரும். இன்னைக்கு அங்கிருக்கிற நிலைமை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற இந்த ஆயத்துக்கு மிக நெருக்கமா இருக்குது. வஸுல்ஸிலு, அவர்கள் கடுமையாக ஒழுக்கப்பட்டாங்க. எந்த அளவுக்கு? நபியும் அந்த நபியோடு இருந்த மக்களும் சொல்ற அளவுக்கு. மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பதான் வரும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை வந்துருச்சு. அல்லாஹ் பதில் சொன்னான், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி மிக நெருக்கத்தில் இருக்கிறது. இன்றைய கஸ்ஸா மக்களுடைய நிலைமை அதுதான். அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று காத்திருக்கிறாங்க. குர்ஆன்ல சொல்லப்பட்ட வாக்குறுதிப்படி யூதர்கள் இரண்டாவது முறை உலகத்தில் பெரிய அளவுல அட்டூழியம் செய்வாங்க. அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதி வருகிற போது அவர்கள் அழிக்கப்படுவார்கள். இதான் இன்னைக்கு அங்க நடக்குது. நாம இயன்ற வரைக்கும் இங்கிருந்து நாம வேற எதுவுமே செய்ய முடியாது. அதனால நம்மால் ஆனது துவா தான். இந்த துவாங்கிற ஒரு மகத்தான ஆயுதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். ஒவ்வொரு ஃபரதான தொழுகைக்கு பிறகும் தமிழ்ல கேளுங்க, யாரெல்லாம் அந்த முஸ்லிம்களுக்கு உதவி செய், அந்த முஸ்லிம்களை இறந்தவர்களை கபூல் செய், காயமுற்றவர்களுக்கு ஷிஃபாவை கொடு என்று நம்மால் ஆன துவாவை செய்யுங்க.
ஒரு முஸ்லீமுக்காக நீங்கள் பின்னால் இருந்து கேட்கிற துவா செஞ்சீங்கன்னா அந்த சோதனை உங்களுக்கு வரக்கூடாது என்று ஒரு மலக்கு உங்களுக்காண்டி துவா செய்யறார். ஒரு முஸ்லீமுக்காக நீங்க பின்னால் இருந்து கேட்கிற துவாவுடைய பலன் என்ன? உங்களுக்கு பக்கத்தில் அல்லாஹ் ஒரு மலக்கு இருப்பாரு, யாரா அவருக்கு இவருக்கு இந்த சோதனை வரக்கூடாது, நீங்க அவருக்கு கேட்கிற எந்த சோதனையும் உங்களுக்கு வரக்கூடாது என்று மலக்குமார்கள் துவா செய்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, நாமும் அந்த பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி மிக கருணையோடு துவா செய்வோம். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலுடைய ஒரு அமைச்சர் அவர்கிட்ட வந்து சொல்லப்பட்டது, முஸ்லிம்கள் நீங்க அபகரித்த இந்த எல்லாவற்றையும் ஒரு நாள் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்வார்கள் என்று நம்புறீங்களான்னு சொல்லி கேட்கப்பட்டது. ஏன்னா பறிக்கப்பட்ட அபகரிக்கப்பட்ட நாடு தானே இஸ்ரேலுங்கிறது. அவர் சொன்னார், கண்டிப்பாக நாங்கள் எதையெல்லாம் அவர்களிடமிருந்து அபகரித்தோமோ ஒரு நாள் அவர்கள் எங்களிடமிருந்து இது அத்தனையையும் மீட்டெடுப்பார்கள் நாங்கள் நம்புறோம். ஆனா அது இப்ப நடக்காது. அது எப்போது நடக்கும்? எப்ப முஸ்லிம்களுடைய பள்ளிகளில் ஜும்மாவுக்கு கூடுகிற கூட்டம் ஃபஜ்ருக்கு கூடுமோ அப்போது நடக்கும் சொன்னார். ஜும்மாவுக்கு கூடுகிற கூட்டம் 1000 பேர் தொழக்கூடிய பள்ளியில 50 பேர் வர்றாங்க இல்லையா. அவர் சொன்னார், ஜும்மாவுக்கு கூடுகிற கூட்டம் என்றைக்கு ஃபஜ்ருக்கு கூடுமோ அன்னைக்கு நடக்கும், அன்னைக்கு அவங்க எங்கள்கிட்ட இருந்து பிடுங்குவாங்க. அவனுக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த மாதிரி முஸ்லிம்களுடைய வாழ்க்கை மாறாத வரை நம்ம கை தான் ஓங்கி இருக்கும் என்று. பார்மையானவர்களே, நாம நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே தான் இங்கேயும், அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொன்னா இதே கூட்டம் அசர்ல இருக்கணும், இதே கூட்டம் எல்லா துலகிலும் இருக்கணும். இது அந்த இஸ்ரேலிய அமைச்சர் ஒரு முறை சொன்னது, பல ஊடகங்கள்ல அது பெரிய அளவுல பிரபலமாக பேசப்பட்டது. எனவே அல்லாஹ்வுடைய உதவிக்கான அந்த நியதி என்பது மார்க்கத்தின் பக்கம் முஸ்லிம்கள் திரும்புவதில் இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய அத்தனை பாவங்களிலிருந்தும் ஆடம்பர வாழ்க்கையிலிருந்தும் நம்மை பாதுகாத்து அவன் பொருந்திக் கொள்கிற முஸ்லிம்களாக வாழச் செய்வானாக. ரஸ்ஸா முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அவருடைய சிரமத்தை அல்லாஹ் நீக்குவானாக. இறந்தவர்களுடைய சுஹதாக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. காயப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் பரிபூர்ண நிவாரணத்தை தருவானாக. வாஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.